சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் மலர் கண்காட்சி இன்றுடன் நிறைவு பெறுகிறது. கலைஞர் பிறந்த நாளையொட்டி சென்னை கலைவாணர் அரங்கில் மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. கண்காட்சியின் இரண்டாவது நாளான நேற்று ஏராளமான சென்னை மக்கள் குடும்பம் குடும்பமாக குழந்தைகளுடன் வந்திருந்தனர். தோட்டக்கலைத்துறை சார்பாக அமைக்கப்பட்டுள்ள இந்த கண்காட்சியில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, குடகு உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட மலர் வகைகள் கொண்டுவரப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. குளிரூட்டப்பட்ட அறையில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியை சென்னை வாசிகள் உற்சாகமாக கண்டு ரசித்து வருகின்றனர். சென்னையில் இதுபோன்ற கண்காட்சியை ஏற்பாடு செய்திருப்பதற்கு மக்கள் முதலமைச்சருக்கு நெகிழ்ச்சியோடு நன்றி தெரிவித்தனர். இப்படி வரும் கனவுல கூட நினைக்கல. தேங்க்ஸ் டு சிஎம். இது மாதிரி நல்ல திட்டங்கள்லாம் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தால் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. திரும்பி நாங்கள் வந்து கலைஞர் பிறந்த ஊரான திருக்கோலைக்கிட்ட பக்கத்து ஊர். மறுபடியும் சொல்கிறேன், தேங்க்ஸ் டு சிஎம். இன்னும் இப்போ புது புதுசாக இன்னும் என்னென்னதோ அதெல்லாம் அவர் சென்னைக்கு கொண்டு வந்து சிங்காரச்சனை ஆக்கணும். எவ்வளோ பேரால் வந்து சம்மர் டைமில் வந்து ஊட்டி, கொடைக்கானல் எல்லாமே பயன்பெண்ட் போனால் அங்கேயுமே ரொம்ப க்ரௌடாக இருக்கும். இந்த ஃபஸ்ட் டைம் சென்னையில் வந்து சிஎம் திறந்து வச்சுருக்கு, பண்ணிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லாவே இருக்குது. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்ஸ் டு சிஎம். இது ஃபஸ்ட் டைம் சென்னையில் இது. நான் ஐ திங்க் அரௌண்ட் 15 இயர்ஸாக சென்னையில் இருக்கேன். இதுதான் முத சென்னையில் நான் கேள்விப்பட்ட மலர் கண்காட்சி. தேங்க்ஸ் டு சிஎம். மேலும் இந்த கண்காட்சியில் மலர்கள் மற்றும் காய்கறிகளில் உருவாக்கப்பட்டுள்ள விலங்குகள், பறவைகளின் சிற்பங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. குறிப்பாக குழந்தைகள் இவற்றைக் கண்டு குதூகலம் அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டின் சிறப்புகள், கலாச்சாரம், பண்பாடு மற்றும் வரலாற்றை காட்டும் வகையிலும் சிற்பங்கள் வைக்கப்பட்டுள்ளன. குறைந்த செலவில் இவை அனைத்தையும் சென்னையிலேயே பார்க்க அரசு ஏற்பாடு செய்திருப்பதை பார்வையாளர்கள் பெரிதும் வரவேற்றனர். கண்காட்சியை மேலும் நீட்டிக்க வேண்டும் என்றும் பலர் கோரிக்கை விடுத்தனர். அவங்க நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு நிறைய விஷயங்கள், இந்த பொட்டானிக்கல் நேம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒன்று புதுசாக பார்க்குறதுக்கு ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அண்ட் ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து பாருங்கள். ஐ திங்க் நாளையோடு முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எல்லோரும் வந்து பார்த்துட்டு போங்க. இவ்வளோ அதிகமான பூ இருக்கும்னு நான் நினைக்கல. ஆனால் என்னால் ஊட்டி, கொடைக்கானல் அந்த பக்கமெல்லாம் என்னால் போக முடியாது. எங்கள் வயசு 60 ஆக போகுது. இங்கே வந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இந்த பூக்கள் எல்லாம் ஒரே இடத்துல பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. காலையிலே புறப்பட்டு வந்தேன், பார்த்தேன். உள்ளே வந்தது ஒரு மாதிரி இந்த பூவுடைய வாசனைகள் ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகழகாக இருக்குது பூக்கள்லாம். இது மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இன்னும் சனி ஞாயிறுங்கிறதுனால கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப எக்ஸலண்ட்டாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்குது மைண்ட்லாம். பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. தேங்க்யூ. ரொம்பவே சூப்பராக இருக்கு. அங்கே போய் பார்க்கறதுக்கு இங்கே ரொம்பவே நல்லா இருக்கு. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, பார்க்கவே நல்லா இருக்கு. தேங்க்யூ. இந்த கண்காட்சியை காண நுழைவு கட்டணமாக 50 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரையும் கவரும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ள இந்த மலர் கண்காட்சி இன்று கடைசி நாளாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.